1, 2, 3, come on. மலையில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு டி சென்ட்ரல்ன்ற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் வந்து நம்ம மாறி போகணும். அந்த கேப்பில் ட்ரெயின் வர்ற வரையும் பப்பு வந்து அவர் ஸ்ட்ரோலர் அவரே தள்ளிட்டு இருந்தார். நான் அம்மாட்ட வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். எப்போவுமே அம்மாட்ட பேசுகிறப்ப இப்படி அவன் ஏதாவது பண்ணால் பார்த்துப்பா பார்த்துப்பான்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயம். இங்கே வந்து எப்பயுமே ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணால் தான் ட்ரெயின்குள்ளே போக முடியும். ஸோ சேஃப் தான். அப்பவும் ட்ரெயின்குள்ளே போகிறதுக்காக ரெடியாக போயிட்டுருக்காரு. Up above was so high, like a diamond in the sky. Tinkle, tinkle, twinkle. இப்போ ட்ரெயினை விட்டு கீழே இறங்கியாச்சு. மாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சானிடைசர் போட்டு அவர் கையை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ரெடி ஆகிட்டுருக்காரு. உள்ளே போனது தான் இருக்குது. பப்புவோட ஆட்டமே ஸ்டார்ட் ஆகும் அப்போ தான். பரவாயில்ல, சொல்லி கொடுத்த பிறகு கற்றுட்டு இப்போ ஒழுங்காக பண்ணிடுறான் அவனே. இப்போ போயிட்டுருக்கோம். ட்ரெயின் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. மாலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு பிரிட்ஜுக்கு பிரிட்ஜில் தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். இதுதான் அந்த மால், மால் ஆஃப் ஸ்கேனடேவியா. இதான் மாலோட நேமு. இது செகண்ட் லார்ஜஸ்ட்டு மால் இன் நார்டிக் கண்ட்ரி. நார்டிக் கண்ட்ரிஸ்லேயே இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட்டு மாலாம். ரொம்ப பெரிய மால் இது. இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா பாதி சைடு தான், அதாவது பாதி ஏரியா தான் நாங்கள் சுற்றி வந்திருப்போமே, அவ்வளோ பெருசு. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு மேப் மாதிரி. நம்மளுக்கு எந்த ஃப்ளோரில் எந்த ஷாப் இருக்குது, எப்படி போகணும் அப்படின்ட்டு இது வழியாக பார்த்துக்கலாம். இங்கிலீஷ்லேயும் வரும், ஸ்வீடிஷ்லேயும் வரும், பார்த்துக்கலாம். அப்போ இறக்கி விட சொல்லிகிட்டே இருந்தார். இது சென்ட்ரு. சென்ட்ரில் உட்கார்றதுக்கு பிளேசஸ் நிறையா இருக்கும், அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேசஸ்னால் நான் சென்டரில் நிறையா இருக்கும். சார்ஜும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம். இங்கே நிறைய பார்த்திங்கன்னா பிராண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதாவது டாப் பிராண்ட்ஸில் வந்து 230 பிராண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குமா, ஷாப்ஸு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஹோலாக வந்து நிறைய பிராண்டோட இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். நாங்கள் போனது பாதி சைட் தான், பட் முடிஞ்ச அளவு எல்லா பிராண்ட்ஸையும் காமிச்சிருப்பேன். இங்கே இந்த சென்டரில் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சைடும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து சென்டர்லேருந்து வியூவு, டாப் வியூவு. கீழே ஃபவுண்டெயின் இருக்கும். எல்லா பிராண்ட் ஸ்டோர்ஸும் இருக்கும். ஜாரா, பர்மடோ, டாமி எல்ஃபிகர், இந்த மாதிரி நிறையா இருக்கும். விக்டோரியா சீக்ரெட். இப்போ நான் போயிட்டுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கோம். ரெஸ்ட் ரூம் போகிற வழியில் இந்த மாதிரி சீட்டு இருக்கும், பிளேசஸ்ஸு அவங்க சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய ப்ளே ஏரியா இருக்கும், அது சூப்பராக இருக்கும். பட் இப்போ அது லாக்குடு. இங்கே வந்து ஃபீடிங்க்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அங்கே மில்க் வேணும்னா ஹீட் பண்ணிக்கலாம். எல்லாமே செமையாக சூப்பராக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது சும்மா ஒரு சின்ன வியூ காமிச்சிருக்காங்க, சுற்றி எப்படி இருக்குன்னு. நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்துச்சு. பப்பு ஸ்ட்ரோலரை விட்டு இறக்கி விட்டதும் ஏறவே இல்லை, நடந்துகிட்டே இருந்தார். இங்கே இருக்க ஷாப் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு உரிய ஷாப்பு, அதாவது கிட்ஸுக்கு உரிய க்ளோத்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். இது மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஆக்சுவலி எல்லா ஷாப்லேயும் இப்போ வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, எல்லா பிராண்ட் ஷாப்ஸ்லேயுமே. இங்கே வந்தால் உங்களுக்கு எல்லா பிராண்டட் ஷாப்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். ஜாரா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாமே கவர் ஆகும்.
நாங்கள் ஹெச்என்டம் நான் ஒரு 3-4 ஷாப்ஸ் போனோம், பட் அதெல்லாம் காமிச்சா ரொம்ப லென்த்தியாக போகும்ட்டு நான் வந்து அதெல்லாம் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. அப்போ ரொம்ப ஜாலியாக ஓடிட்டு டான்ஸ் ஆடிட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு, போய் எல்லார்ட்டையும் பேசிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஏரியா போனோம். இங்கே ஒரு மெயின் பெரிய பிளே ஏரியாவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டயத்தில் ஒரு இங்கே ஒரு 3-4 பிளே ஏரியாஸ் இருக்கும், நாங்கள் பார்த்த வரையும் ஒரு 2-3 பார்த்துருக்கோம். ஸோ இந்த சின்ன பிளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். இல்லை விட்டோன்னா திருப்பியும் அவரை கூட்டிகிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே அங்கேயே விளாண்டுட்டே இருந்தார் ஜாலியாக, பசங்கள்லாம் இருந்தாங்க. இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா அவனை விளையாடவே விடலை ஆக்சுவலி. அவன் எல்லா குழந்தைங்களையும் ஏற விடாமல் அவளே இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தா. அது பார்க்க காமெடியாக இருந்துச்சு. பப்பும் அவளை விடுவா விடுவான்னு பார்த்து ஏறி ஏறி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான், அவள் விடலை. ஆக்சுவலி இது பார்க்க எப்படி இருக்குன்னா, எங்க ஏரியா உள்ளே வராத அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிற மாதிரி திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் போயிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஒரு ஃபவுண்டெயின் பக்கத்தில் உட்காந்துருந்தோம், வாட்டர் ஃபவுண்டெயின். இங்கே எல்லோரும் சுற்றி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்பயுமே இங்கே வந்தால் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். பப்புக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் அதுக்குள்ளே இறங்கணும், வாட்டர் வாட்டர் வாட்டர்னு கேட்டுகிட்டே இருந்தான். நான் கொஞ்சம் நேரம் இருப்பப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை வெயிட் பண்ண வச்சுருந்தேன். கோமா உள்ள இறங்கணும், தண்ணி போணுமா, தண்ணிக்கு போணுமா குட்டா? பப்பு பப்பு குட்டி ஃபைனலாக மெதுவாக கையை விட்டான். சரி போயிட்டு போகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே வந்து காலையும் சரி நான் காலையும் நினச்சிக்கிறேமோ அப்படின்னு விட்டான். கடைசியில் அவன் குளிக்காதது தான் பாக்கி, அது மட்டும்தான் மிச்சம். ஷூ வாங்கினதும் உடனே போட்டுடணும், புது ஷூ வாங்கி உடனே போட்டாச்சு. ஏ நெக்ஸ்ட் டைம் போடலாம்ல ஷூவா? என்னம்மா வாட்டர் வாட்டரா? சரி வாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன் கார்டன். இந்த மாலையும் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, நாங்கள் அங்கே தான் வந்திருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரான் கிரேவி அப்புறம் நான், எப்பவுமே ரைஸ் அதோடு கொடுப்பாங்க. ஒரு சமோசா ஆசையாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பப்போ அங்கேயும் அவர் ஆட்டம் தான். கேம் ஜோன் இது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்ததில் கீழே பிளே ஏரியா தான் எப்பயுமே வருவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எதுவுமே போகிறதா இல்லை. பப்புக்கு ரொம்ப ஆசை, எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தைங்களாம் விளாட்றதெல்லாம் போய் போய் பார்த்துட்டே நின்னா. சரி அவனுக்காக அவங்க அப்பா உடனே வந்து அந்த கார்டெலாம் வாங்கிட்டு வந்துட்டு சரி அவனுக்காகனு விளையாட விடுவோன்ட்டு போனோம். கார்னால் அவனுக்கு ரொம்ப இஷ்டம், அவனுக்காக தான் மெயினாக அந்த இதுக்கே ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்தோம். ஃபஸ்ட்டு இதுதான் போகணுன்னா சரின்ட்டு ஏறி உட்காந்துட்டான். பயப்படவே இல்லை அவன், கொஞ்சம் தைரியமாக இருந்தான். நானும் கொஞ்சம் பயப்படாமல் விளையாடுவேன், அவன் அவன் பாட்டு பயப்படாமல் ஏறிட்டான். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரினா அவன் போகிறது. நான் சொன்னேன் இல்லையா,
அந்த மாதிரி பார்த்துட்டு பார்த்துட்டே எல்லாத்தையும் நின்னா அப்படின்ட்டு. சரி அவனுக்காக தான் மெயினாக, ஏண்டா அப்படி பார்த்துட்டே நிற்கிறான்ட்டு அவனுக்காக தான் மெயினாக எல்லாமே விளாண்டோம், இதுவும் நாங்கள் விளாண்டோம். சரி அவனுக்கு ஆசையாக இருக்குன்னு எல்லாரும் விளாடுறதையும் பார்த்தான். ஸ்னூக்கர்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் போய் நின்று பார்த்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட் காரு, காருக்கு போய் உட்காந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணான், சும்மாவே ஓட்டிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் உட்கார வச்சது ரொம்ப ஜாலியாக இருந்தான். அவனுக்கு காருன்றது ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் அவங்க கூட நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறோம். எனக்கு அதுலேருந்து கையை எடுக்க பயமாக இருக்கு. கையை எடுக்க பயமாக இருக்குல்ல. ஆக்சுவலி இது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ஈஸி இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கால் வைக்கிறதும் அந்த கை பிடிச்சதும் லென்த் இருந்துச்சு. என் காலை என் கையெல்லாம் வைக்கவே முடியல. அவங்களுக்கு குட்டியூண்டு கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பப்புவும் என் கூட விளாண்டுருக்கான், வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது அவனும் ஏற ட்ரை பண்ணியிருக்கான்னு. பட் எனக்கு இந்த மாதிரி விளாட்றதுனா பிடிக்கும். ஸோ சரி விளாட்லாம் அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணேன். தவக்கால செவுத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு பாக்குறப்போ. நல்லா போர்ஸ் ஆடி கீழே கீழே, அது காலால காலால எட்டி வர, காலால 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 டேய் இப்படி வந்து எகின் போய் ஏறி உட்காந்துட்டாரு விளாடணும்ட்டு. போரே அடிக்கல பப்புக்கு. ஆக்சுவலி பைக்கில் வந்து வாண்டடாக அவங்க அப்பா போய் உட்காந்தாரு. பப்பும் அவங்க அப்பாவும் வந்து ஒன்றா பைக்கில் போனதே இல்லை. அவன் பெருசான டயத்தில் இங்கே வந்துட்டோம், ஸோ பைக்கே ரைடு அந்த மாதிரி போனதில்லை. ஸோ சும்மாவாவது நான் பப்பு கூட ஒரு தடவை இப்படி போகிறேன்ட்டு அவர் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் போனார். மெயினாக அவன் கூட போகணும் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லைன்னு. எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணான் பப்பு. அவள் விளாடாட்டியும் அவ எல்லாரும் விளாட்றதையும் நின்று நின்று வேடிக்கை பார்க்குறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நின்று பார்த்துட்டே இருந்தான் எல்லாரோடதையும் போய். உடனே கிஃப்டை பிரித்து தந்துடணும், சர்ப்ரைஸ். போதும் போதும் யுகான். அப்பக்கத்தி Thank you.
ரொம்ப என்ஜாய் பண்ணா உங்க அப்பா கூட அந்த கார் விளையாடுறதுல. என்ன பாப்பா அது? இது வந்து சாக்லேட் ஃபவுண்டைன் மாதிரி வச்சிருந்தாங்க. சரி நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, கிளம்பிடலாம். நீங்கள் கூட இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நிறைய சுற்றியாச்சு. பப்புக்காக வந்து அந்த பிளே ஏரியாலையும் போய் நிறைய கேம்ஸ் விளாண்டுட்டு அவருக்காக தான் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே டைம் எப்படியும் டைம் என்ன 9:30 டைம் 9:30 ஆகுது. உங்களுக்கு பார்த்தா தெரியுமான்னு தெரியல, இங்கே 12:00 அந்த மாதிரி தான், இல்லை 12 இல்லை 1:00 தான் இங்கே இருட்டும், நைட் ஆகும். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. சரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு, பை பை.